அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 55 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நிபந்தனைகளுடன் 55 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக இலங்கை நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 55 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நிபந்தனைகளுடன் 55 பேரும் விடுதலை செய்யப்படுவதாக இலங்கை நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. கடந்த மாதம் 18 மற்றும் 20 தேதிகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 55 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் பிரபுராவ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரபுராவ், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. இந்துஜா, ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டினத்தில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம் 18 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் மீன்பிடிக்க சென்ற 56 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்களது படகுடன் கைது செய்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த 56 மீனவர்களில் குறிப்பாக யாழ்ப்பாணம் அதாவது ஜெகதாபட்டினத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்கள் ஒரு சிறுவன் என்பதால் அவரை தவிர்த்து மீத 12 மீனவர்கள் மொத்தம் 55 மீனவர்களை இலங்கை சிறையில் அடைத்தனர். இந்த மீனவர்களின் வழக்கானது கடந்த ஒரு மாதமாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆனால் நீதிபதியை பொறுத்தளவு மீனவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், அதே போல் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படும் போது அவர்கள் ஜிபிஎஸ் மார்க் என்று சொல்லக்கூடிய மீன்பிடித்த இடத்தையும் குறித்து அதற்கான ஆவணப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். அந்த ஆவணத்துடன் இன்று மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த 55 மீனவர்களை 4வது முறையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அந்த விளக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி கஜநிதிபாலன் மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்டார். ஆனால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகவும் அவர்களது படகு இலங்கை வெளிநாட்டு மீன்பிடி தடை சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த படகுகள் அதாவது அந்த 8 படகுகளின் உரிமையாளர்கள் வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். அந்த தேதியில் அதாவது நீதிபதி உத்தரவிட்டுள்ள அந்த 1ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட விசைப்படகின் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகாத பட்சத்தில் அந்த படகுகள் அனைத்துமே இலங்கை அரசுடைமை ஆக்கப்படும் என தெரிவித்து அந்த நீதிபதி அதாவது ஊர்காவல்துறை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து அந்த நீதிமன்றத்தில் இருந்த 55 மீனவர்களும் இலங்கை கொழும்பு மெருகானா முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த விடுதலை செய்யப்பட்ட 55 பிளஸ் அந்த சிறுவன் உட்பட 56 மீனவர்களும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலமாக தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்துஜா,